தேர்தல் நாளான ஏப்ரல் 6ஆம் தேதி 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக இலவச வாகன சேவைக்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் இந்திய தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து முதியோர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு தேர்தல் நாளன்று ஊபேர் நிறுவனம் இலவச சவாரி வழங்கும் என்றும் இந்த சேவை சென்னை, திருச்சி மற்றும் கோவை ஆகிய நகரங்களில் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டிலிருந்து வாக்குச்சாவடிக்கு சென்று திரும்பும் வகையில் இலவச சவாரியானது குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் தூரத்திற்குட்பட்டு பயண கட்டண அளவில் 200 ரூபாய் வரை 100% கட்டண தள்ளுபடியுடன் அளிக்கப்படும் எனவும் கைபேசியின் மூலம் இலவச சவாரிக்கு முன்பதிவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை கவுண்டம்பாளையம் அருகே சட்டவிரோதமாக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இன்று முதல் 3 நாட்கள் மதுபான கடைகளை மூட தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மதுபானங்களை சிலர் மொத்தமாக வாங்கி வீட்டில் பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்து வருவதாக கோவை துடியலூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சோதனை மேற்கொண்ட போலீசார் 140 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து இது தொடர்பாக குருசாமி என்ற நபரை கைது செய்துள்ளனர். சொந்த ஊரில் வாக்களிப்பதற்காக சென்னையிலிருந்து அரசு பேருந்துகளில் கடந்த 4 நாட்களில் 4.20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயணம் செய்துள்ளனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை தொடங்க உள்ளது. 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் தேர்தல் ஆணையம் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. வாக்குப்பதிவு நாளன்று அனைத்து தரப்பினருக்கும் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அளிக்கவும் நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் வசிக்கும் மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் கடந்த 1ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி சென்னையிலிருந்து தினமும் இயக்கப்படும் 2225 பேருந்துகளுடன் 3090 சிறப்பு பேருந்துகள் உட்பட மொத்தம் 14215 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வாக்குப்பதிவுக்கு இன்னமும் 20 மணி நேரமே உள்ளதால் பொதுமக்கள் அதிக அளவில் சொந்த ஊருக்கு புறப்பட்டு செல்ல தொடங்கியுள்ளனர். சென்னையில் நெரிசலை தவிர்க்கும் வகையில் கோயம்பேடு, தாம்பரம், KK நகர், பூந்தமல்லி, மாதவரம் பேருந்து நிலையங்களில் இருந்து வெளியூர்களுக்கு பேருந்துகள் பிரித்து இயக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் பெரும்பாலான வெளியூர்வாசிகள் முன்னரே தங்கள் ஊருக்கு புறப்பட்டு சென்றுவிட்டனர். இதனால் தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர் பகுதிகளிலும் கூட்டம் அதிகமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறுகையில் கடந்த 4 நாட்களில் சென்னையிலிருந்து 4.20 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அரசு பேருந்துகளில் பயணம் செய்துள்ளதால் இன்றும் பயணிகள் வருகை அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதற்காக கூடுதல் பேருந்துகளை இயக்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு மற்றும் தென்கிழக்கு திசைகளில் இருந்து தமிழக பகுதிகளில் காற்று வீச வாய்ப்பு உள்ளதால் கடலோர மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை முந்தைய நாட்களை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைய வாய்ப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் கோவையில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்றும் வட கடலோர மாவட்டங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்றும் கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் தெற்கு மற்றும் தென்கிழக்கு திசை காற்றால் வெப்பநிலை குறைய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நிலவரப்படி மாநிலத்தில் அதிகபட்சமாக 42 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. குறிப்பாக வேலூர், திருத்தணி, திருச்சி, திருப்பத்தூர், சேலம், மதுரை விமான நிலையம், தருமபுரி ஆகிய இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அதாவது 37.7 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நேற்று முந்தினம் வரை அதிகபட்சமாக கொளுத்திய வெயில் நேற்று பல இடங்களில் குறைந்து காணப்பட்டதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். சென்னை
சென்னையில் இன்று பெட்ரோல் விலை லிட்டர் 92.58 ரூபாயாகவும் டீசல் விலை எந்தவித மாற்றமும் இன்றி லிட்டருக்கு 85.88 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலையின் அடிப்படையில் பெட்ரோல் டீசல் விலைகளை எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் நிர்ணயம் செய்கின்றன. நாடு முழுவதும் வைரஸ் பரவலை தடுக்க ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாறுதலும் செய்யாமல் இருந்த பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தற்போது அவற்றின் விலையை உயர்த்தியும் குறைத்தும் வருகின்றன. சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை பெட்ரோல் லிட்டருக்கு 92.58 ரூபாய் டீசல் லிட்டருக்கு 85.88 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்றும் மாற்றமின்றி அதே விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. நாமக்கல்லில் கடந்த திங்கட்கிழமையான முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 3.80 ரூபாய்களில் இருந்து 10 காசுகள் உயர்த்தப்பட்ட நிலையில் கடந்த 1ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் தலா 10 காசுகள் விலை உயர்த்தப்பட்டு பண்ணை கொள்முதல் விலை 4.10 ரூபாய்களாக நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று மீண்டும் 10 காசுகள் உயர்த்தி பண்ணை கொள்முதல் விலை 4.20 ரூபாய்கள் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. வட மாநிலங்களில் முட்டை விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் முட்டைகளுக்கு அதிக டிமாண்ட் ஏற்பட்டு வருவதால் விலை உயர்த்தப்படுவதாகவும் வரும் நாட்களில் விலை தொடர்ந்து உயர்வதற்கான வாய்ப்புகளே உள்ளதாகவும் தெரிவித்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, வானூர், மயிலம், செஞ்சி, திண்டிவனம் உள்ளிட்ட 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்களிக்கும் இயந்திரம் அனுப்பும் பணி துவங்கியது. 2368 வாக்குச்சாவடிகளுக்கு வேன்கள் மூலமாக காவலர்கள் மற்றும் துணை ராணுவப்படை பாதுகாப்புடன் வாக்களிக்கும் இயந்திரங்கள் அனுப்பும் பணியை மாவட்ட நிர்வாகம் துவங்கியது. வாக்குச்சாவடிக்கு பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டு அந்தந்த வாக்குச்சாவடி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்படும். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக போட்டியிடுபவர் வெங்கடாச்சலம். நூற்பாலை அதிபரான இவர் திமுக வேட்பாளராக அமைச்சர் தங்கமணியை எதிர்த்து போட்டியிடுகிறார். வெங்கடாச்சலத்தின் நண்பரான ரத்னகிரி டெக்ஸ் சங்கர் என்பவர் வீட்டில் வருமான வரித்துறையினரின் சோதனை நடைபெற்றது. இதில் ஆவணங்கள் ஏதும் சிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து திடீரென வருமான வரித்துறை அதிகாரிகள் வெடியரசம்பாளையம் பகுதியில் வசிக்கும் வேட்பாளர் வெங்கடாச்சலத்தின் நண்பரான மற்றொரு வெங்கடாச்சலம் மற்றும் அவரது தந்தை செங்கோட்டையின் ஆகியோரின் வீட்டில் தொடர்ந்து 8 மணி நேரமாக சோதனை நடைபெற்றது. தேர்தல் பறக்கும் படையினர் 15க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனை செய்ததில் 35 லட்சம் ரூபாய் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் வந்தவாசி அடுத்த சளுக்கை கிராமத்தில் பாமக கட்சியினர் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வருவதாக பறக்கும் படைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கிராமத்திற்கு சென்ற பறக்கும் படை அதிகாரி சுதாகர், சிறப்பு உதவி ஆய்வாளர் உத்தமன், சளுக்கை ஏரிக்கரை தெருவில் உள்ள ஒரு வீட்டில் ஓட்டிற்கு பணம் கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த சுந்தரம் என்பவரை விசாரித்து வழக்கு பதிவு செய்தனர். இப்போ இருக்கிறத முன்னேற்றமான ஆட்சி இருந்தால் அவங்களுக்கு போடுவோம். ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம், யார் வந்தாலும் பரவாயில்ல, மாற்றம் ஆகணும். ஓட் பாலிட்டிக்ஸ்னு பண்ணுறவங்க எல்லாமே ஐடியாலஜிக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவேன். வேலை வாய்ப்புலாம் ஏற்படுத்தி கொடுத்தா ஓட்டு போடலாம். அதே மாதிரி தண்ணி பிரச்சனை கொஞ்சம் சரி பண்ணால் ஓகே. பிடித்த கட்சி தலைவருக்காக ஓட்டு போடுவேன். படித்தவங்களாக இருக்கணும். இப்போ கேரளா ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா துறையை சார்ந்து வந்து முதலமைச்சரை தேட மாட்டாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் அதுக்கு விதிவிலக்கு. ஸோ அது வந்து மாறணும். அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் கொள்கைகள் இருக்கிற நபருக்கு ஓட்டு போடும். மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்களோ அவங்கள பார்த்து நம்ம ஓட்டு போட போகிறோம். அடித்தர மக்களை வந்து ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஓட்டு போடுவேன். எந்த ஆனால் விலைவாசியெலாம் பயங்கரமாக ஏறி இருக்குது. இனிமேல் எதையும் எந்த ஆட்சி வந்தாலும் அந்த விலைவாசியை குறைக்க முடியாது. அது நிஜம்தான். யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு கன்ஃபார்மாக ஓட்டு போடுவாங்க. உண்மையாக ஓட்டு போடுவேன். அவங்க நல்லது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தெய்வம். யார் பண்ணி என்ன செஞ்சிட்டாங்க, எந்த ஆட்சி வந்து எது செய்யலை, எதுக்கும் ஓட்டு போடுறதில்ல. ஓட்டு போட்டு தான் என்ன வாங்கிட்டோம், எந்த அரசியல் வந்து எதுவும் செய்யலை. ஓட்டு போடாத வீட்டில் உட்காந்துருக்கலாம். யார் நல்ல கொள்கையை வச்சுருக்காங்களோ, யார் நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்களோ,
நம்ம ஏரியாவில் இருக்கவங்க நல்லது பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம ஓட்டு போடுறதா இருக்கும். மெயின் கேண்டிடேட்டாக யார், சிஎம் கேண்டிடேட்டில் யார் நிற்காங்க அதை அடிப்படையில் பேஸ் பண்ணி ஓட்டு போடுவேன். அதுக்கப்புறம் லோக்கல் நம்மளுடைய தொகுதியில் யார் நிற்காங்களோ அதை பேஸ் பண்ணி ஓட்டு போடுவேன். இதுக்கு முன்னாடி நின்னவங்க ஏதாச்சும் செஞ்சுருக்காங்களா அதை பேஸ் பண்ணி ஓட்டு போடுவேன். சப்போஸ் யாரும் செய்யலை அப்படி எதுவுமே செய்யலை அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டாக யார் நிற்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கடுமையான சுட்டரிக்கும் வெயிலை தாக்குப்பிடிக்க முடியாமல் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த அவதிக்குள்ளாகி வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெப்பச்சலனம் காரணமாக திடீரென மிதமான மழை பெய்ததால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சற்று நிம்மதி அடைந்து மகிழ்ச்சியில் திளைத்தனர். பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கொரோனா நோய் தொற்று பரவல் எதிரொலியால் ஆர்ஜித சேவை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலில் நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் 100,000 பக்தர்கள் தரிசனம் செய்வது வழக்கம். தற்போது இந்தியாவில் கொரோனா பாதிப்பின் அளவு அதிகரித்து வருவதால் தேவஸ்தான நிர்வாகம் பல்வேறு கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்தியுள்ளது. தினமும் வழங்கப்படும் இலவச டிக்கெட் 25,000 15,000 வரை குறைக்கப்பட்டது. ஏப்ரல் 14 தேதி முதல் ஆர்ஜித சேவையில் பக்தர்களை அனுமதிக்கலாம் என அறங்காவலர் குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதிகரித்து வரும் கொரோனாவால் இந்த முடிவும் நிறுத்தி வைப்பதாகவும் ஆர்ஜித சேவைகள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாகவும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஒழுகை மங்கலம் கிராமத்தில் புகழ்பெற்ற மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் பங்குனி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கொடியேற்றம் விழா பூராடம் நட்சத்திரத்தில் கொடிமரத்திற்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீப ஆராதனையுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அம்மன் எழுந்தருளி கோவிலை வலம் வந்து காட்சியளித்தார். மேலும் ஏராளமான பக்தர்கள் பால் குடம் எடுத்தும் மாவிளக்கு போட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவிலுக்கு வந்த அனைத்து பக்தர்களும் முகக்கவசம் அணிந்தே அனுமதிக்கப்பட்டனர். கடலூரைச் சேர்ந்த மணமகன் அருண்மொழிவர்மன் மணமகள் சூர்யாவுக்கும் தனியார் திருமண மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணம் வித்தியாசமாகவும் உற்றார் உறவினர்களுக்கு பொழுதுபோக்காகவும் இருக்க வேண்டுமென திட்டமிட்ட அவர்கள் திருமண விழாவில் கலை கலாச்சாரம் சார்ந்த போட்டிகளை நடத்தினர். அதில் மாணவர்களின் திறனை வளர்க்கும் வகையில் ஓவியப் போட்டி, தென்னை மரத்திலிருந்து கிடைக்கும் பொருட்களை வைத்து பொம்மைகள், களிமண் பொம்மைகள் செய்வது, சிலம்ப போட்டிகள் மணமக்கள் முன்பாக நடத்தி அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் வழங்கப்பட்டு விருந்து அளிக்கப்பட்டது. இதனால் கலை கலாச்சாரம் உள்ளிட்டவைகள் குறித்து உற்றார் உறவினர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தெரிய வரும் என்றும் திருமண விழாவும் சிறப்பாக இருப்பதற்காக இதை திட்டமிட்டு நடத்தியதாக மணமக்களின் குடும்பத்தார் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுபோல் கலை கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை கொண்டு செல்லும் போது இது மனதிற்கு உற்சாகமாக இருப்பது மட்டுமல்லாமல் அனைத்து தரப்புக்கும் நம் கலாச்சாரம் கலை குறித்த விஷயங்கள் சென்று அடையும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தனர். வேலூர் மக்கான் சிக்னலில் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த பாமக வேலூர் மத்திய மாவட்ட தலைவர் புருஷோத்தமன் காரை நிறுத்தி சோதனை செய்துள்ளார். அப்போது காரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 400,000 ரூபாய் ரொக்கப்பணமும் காரின் பின்பகுதியில் பாமக கட்சி துண்டு, அக்கட்சி தலைவர்களின் படம் பொருந்திய துண்டு பிரசுரங்கள் மற்றும் அணைக்கட்டு தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் இளவழகனின் அதிமுக சின்னம் பொறிக்கப்பட்ட மாதிரி வாக்கு சீட்டுகள் இருப்பது கண்டறியப்பட்டு அவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்கள் வந்த காரையும் பறிமுதல் செய்து அதிமுக மற்றும் பாமக ஆகிய இரு கட்சிகளைச் சேர்ந்த 3 பேரை பிடித்து வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது மிதமான மழை பெய்தது. மழையில் நனைந்தபடியே சாலையோரம் நடந்து வந்த பொழுது மேட்டூரில் இருந்து மேச்சேரி நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் சாலையோரம் நடந்து சென்ற குமார் மீது மோதிய விபத்தில் குமாருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அந்த வழியாக வந்த கருமலை கூடல் காவல் உதவி ஆய்வாளர் அழகுதுரை அவசர ஊர்தியை வரவழைத்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த குமார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த நபரையும் அதே அவசர ஊர்தியில் முதலுதவி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்.
மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆயப்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் அப்துல் சலீம். இவர் தனது மனைவி ரஹ்மத் நிஷாவுடன் சிங்கப்பூரில் உள்ளார். வீட்டில் ரஹ்மத் நிஷாவின் தாய் சம் சுல்சிதா மட்டும் இருக்கிறார். வீட்டை பூட்டிவிட்டு அதே ஊரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். மாலை வீட்டிற்கு வந்த வேலைக்கார பெண் விக்டோரியா கொல்லைப்புறத்திற்கு செல்வதற்காக சந்து வழியாக சென்றுள்ளார். அப்போது கொல்லைப்புறத்தில் இருந்த கிரில் கேட் உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபொழுது கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 12 பவுன் நகை ரூபாய் 50,000 பணத்தை திருடி சென்றது தெரியவந்தது. பொறையாறு போலீஸ் ஸ்டேஷனில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டசபை தொகுதியில் பறக்கும் படை அதிகாரி விஜயா தலைமையிலான குழுவினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். விருத்தாச்சலத்திலிருந்து வீரா ரெட்டிக்குப்பம் செல்லும் வழியில் சின்ன கண்டியங்குப்பம் பஸ் நிறுத்தத்தில் தணிக்கை செய்தபோது அப்பகுதி வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த கணேசன் என்பவர் சந்தேகத்திற்கிடமாக மூட்டை ஒன்றை வைத்திருந்தார். அதனை பார்த்த பறக்கும் படையினர் அவரை நிறுத்தி விசாரித்தபோது உரிய ஆவணங்கள் இன்றி 110 டிஃபன் பாக்ஸ்கள் கொண்டு சென்றது தெரியவந்தது. அதனை எடுத்துச் சென்ற நபரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பி கே புரம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் குடியாத்தம் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தபோது குடியாத்தத்தில் இருந்து காட்பாடி நோக்கி சென்ற லாரி எதிர்பாராத விதமாக பறக்கும் படையினரின் கார் மீது மோதியுள்ளது. கார் முழுவதும் நொறுங்கிய நிலையில் விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தப்பியோடியுள்ளார். பொதுமக்கள் விபத்து ஏற்பட்ட பறக்கும் படை காரில் இருந்தவர்களை மீட்டபோது பறக்கும் படை குழுவில் இருந்த வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் பெண் தலைமை காவலராக பணியாற்றும் மாலதி சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்தார். மேலும் காரில் இருந்த ஒளிப்பதிவாளர் பிரகாஷும் மற்றும் மத்திய படை காவலர் மனோஜ் உள்ளிட்ட மூவரும் படுகாயத்துடன் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மல்லை சத்யா இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மதுராந்தகம் பேருந்து நிலையம் அருகே மேற்கொண்டார். இதனிடையே அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் தனது ஆதரவாளர்களுடன் அவ்வழியே மக்களிடம் வாக்கு சேகரித்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இரு வேட்பாளர்களின் ஆதரவாளர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பதற்றம் அதிகரிக்கவே போலீசார் தலையிட்டு இரு கட்சியினரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். ஆந்திர மாநில கடப்பா மாவட்டம் இடுப்புளப்பாயாவில் IIIT கல்லூரி உள்ளது. இங்கு படிக்கும் சீனியர் மாணவி ஒருவரை ஜூனியர் மாணவர் கிண்டல் செய்துள்ளார். இதனால் சீனியர் ஜூனியர் மாணவர்களுக்கிடையே கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் 5 மாணவர்கள் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து ஆர்கேவேலி போலீசார் இரு பிரிவினரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அறிவுரைகள் கூறி அனுப்பி வைத்தனர்.